நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க பாருங்கம்மா, நீங்க என்ன கொன்னாலும் சரி, ஆனா தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. உன்னை நான் ஏண்டா திட்ட போறேன்? மரியாதையா உண்மையா சொல்லு. இந்த திலீப நீ எங்க சந்திச்ச? கண்டிப்பா கல்யாணத்துல நீ பாக்கலங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அது வந்து பெத்த அம்மாவே முட்டாளாக்கணும்னு நினைக்கிறியா? எனக்கு வயசாயிடுச்சுன்னு ஒத்துக்கிறேன், ஆனா அதுக்குள்ள என் ஞாபக சக்தி எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சுன்றது மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். இவ அந்த பையன் தானே, எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு செருப்பு கடையில இவ உன் பக்கத்துல நின்னு பேசிட்டு இருந்தால, அன்னைக்கே நான் அவனை பத்தி கேட்டேன். அவன் தானே இவன். அம்மா, அது வந்து அது வந்து என்ன சும்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அப்பெல்லாம் உனக்கு அம்மாவோட ஞாபகம் வரலையா? உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல காதல் விளையாட்டு ஓடும் போதே இந்த அம்மா ஞாபகம் வரல? ஐயோ சவிதா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? பாருங்க உங்க பொண்ண நல்லா பாருங்க. உண்மையிலேயே தைரியத்தை நான் பாராட்டியே ஆகணும். ஒருத்தனை காதலிச்சிருக்கா, ஆனா இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பையனையும் அவ அம்மாவையும் நம்ம வீட்டுக்கே வர சொல்லிருப்பா? உன் மனசுல என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்க சொல்லு, என்ன நினைச்சிட்டு இருக்க? நாளைக்கு காலையில நான் எங்கயாவது காசி ராமேஸ்வரன் போய் நீ செய்யற பாவத்துக்கெல்லாம் சேர்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறியா? இல்லனா அந்த பையனை கூப்பிட்டு வாங்க மாப்பிள்ள வாங்க, எங்க வீட்டுல மான மரியாதைன்னு எதுவுமே இல்ல, நாங்க தெருவுல நிக்கிற குடும்பம்னு சொல்லுவேன்னு நினைச்சியா? பாருங்க இவளால இன்னைக்கு நம்ம குடும்பமான தெருவுக்கே வந்துருச்சு. இவ பண்ண இந்த கீழ்த்தரமான காரியத்தால இந்த மாதிரி கண்டவங்களும் நம்ம வீட்டுக்கு மாப்பிளைய வந்தா அது நமக்கு தானே காசிங்கோ? நான் செத்தாலும் சரி இந்த காதல் கல்யாணத்துக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். ஆனா அம்மா, அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நம்ம சவிதா அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ஆனா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் உங்க கோபத்தை அப்படி தள்ளி வச்சு யோசிச்சு பாருங்கம்மா. எங்க பாருங்கம்மா, அந்த திலீப் கிட்ட என்ன குறை இருக்கு? அது வந்து அவரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், பார்க்கவும் நல்லா இருக்காரு, அதுவும் இல்லாம பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு, டெல்லியில இருக்காருமா. அப்புறம் எதையாவது காரணமா வச்சு நாம எல்லாம் டெல்லிக்கு போயிட்டு வரலாம்ல. அப்புறமா காதல், காதலுங்கிறது இப்பெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா? அப்புறம் இந்த சவிதாவோட கண்ணுல திலீப்போட காதலை நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். ஆமா, உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னா இதை நீங்க ஒத்துக்குங்கம்மா. அதுவும் இல்லாம இந்த காலத்துல காதல் கல்யாணங்கிறது ரொம்ப சாதாரணமாயிருச்சுமா, உலகத்துல நிறைய பேர் இதை பண்றாங்கம்மா. ஆமா விக்ரம், நீ சொல்றதும் சரிதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காதல் கீதல்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு எப்பவுமே நம்மளோட சடங்கு சம்பிரதாயம், அப்புறம் நம்ம பெரியவங்க ஏற்பாடு பண்ண கலாச்சாரப்படி நாம எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல பாதி பேரு காதல் கல்யாணத்தை ஏத்துக்கிறவங்களா இருந்தா ஏத்துக்கட்டும், அத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. இல்ல, இதுக்கெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. இந்த வயசுல என்னால என் மனச மாத்திக்கவே முடியாது. இல்ல, இன்னைக்கு நான் பெத்த பொண்ணை என்ன அசிங்கப்படுத்திட்டா, இப்ப கூட என்னால நம்ப முடியல. நிச்சயமா என்னால நம்ப முடியல, நான் பெத்த பொண்ணு என்னையே இப்படி ஏமாத்துவான்னு நினைக்கல. என்னால சத்தியமா இத நம்ப முடியல, நம்பவே முடியல. இல்ல அம்மா, தம்பி தம்பி ஒரு நிமிஷம், இதாங்க உங்க சாவி. நீங்க பலகாரம் செய்யணுங்கிற அவசரத்துல இந்த சாவி என் டைம் கிட்ட விட்டுட்டேன்.
சந்தியா முடிஞ்சுதா புறப்படலாம், ஏன்னா பஸ்ஸுக்கு இப்போ நேரமாச்சு. இல்லைங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க எதை பத்தியும் பேச நான் தயாரா இல்ல, வீட்டுக்கு போனப்பறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இல்லைங்க, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு இங்க பேச இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன். ஆனா நான் உங்ககிட்ட பேசணும். இன்னைக்கு நான் பேசுறது எல்லாத்தையும் நீங்க கேட்டே ஆகணும். என் கூட வாங்க. சந்தியா என்ன விஷயம்? சந்தியா சந்தியா என்ன விஷயம் உங்களதான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. சந்தியா இப்ப எங்க எழுதிட்டு போறீங்க என்ன இப்படி? சந்தியா உங்களதான் கேக்குறேன், என்ன விஷயம் சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. சந்தியா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இப்போ அதை சொல்லுங்க. எனக்காக அந்த பலகாரத்தை தயார் பண்ணது நீங்க தானே? அந்த கடைக்காரன் உங்ககிட்ட பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டேன். என்கிட்ட இருந்து இது வரைக்கும் நீங்க நிறைய மறைச்சிட்டீங்க, ஆனா இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. உங்க மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு, அது உங்களை ரொம்ப காயப்படுத்திருக்கு. அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் மாறி இருக்கீங்க. தயவு செஞ்சு நீங்க எல்லாத்தையும் தாங்கிக்காதீங்க. உங்க மனசுல எது இருந்தாலும் சரி, கோவம் வெறுப்பு எல்லாத்தையும் வெளியே கொட்டிடுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. என்ன திட்டுங்க, சண்டை போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா இப்ப இருக்காதீங்க பிளீஸ். நான் உங்ககிட்ட கெஞ்சு கேட்டுக்கிறேன். ஏன் சந்தியா திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேக்குறீங்க? என்ன பைத்தியமா உங்களுக்கு? என் மனசுல இல்லாத விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லு சொல்லுனா. இங்க பாருங்க, நீங்க பேசுறது ஒண்ணு, ஆனா உங்க மனசுக்குள்ள வேற ஒண்ணு இருக்கு. நீங்க என்கிட்ட சொல்ற ஒவ்வொரு பொய்க்கும் பின்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரியுது. ஒருவேளை நான் தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அது என்ன எங்கிட்ட சொல்லிடுங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒருவேளை என்னால மாத்திக்க முடியலன்னா உங்க துணையோட என்ன மாத்த வைங்க. உங்களோட மனைவி, என் மேல கோபப்படுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ, உங்க கோபத்துக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் மேல கோபப்படுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ, உங்க கோபத்துக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. நீங்க உங்க கோபத்தால நம்ம ரெண்டு பேரோட உறவை நிச்சயமா முறிக்க முடியாது. தயவு செஞ்சு உண்மை என்னன்னு சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். உண்மை என்னன்னு சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, உண்மையை சொல்லிடுங்க. இப்படி மௌனமா இருக்காதீங்க. மழை வந்துருச்சு, நீங்க வாங்க, நம்ம அங்க போலாம். மழை நிக்கிற வரைக்கும் அங்க இருக்கலாம். வாங்க. சந்தியா விட்டு போய் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி நான் இருக்கு சந்தியா. அதுக்காக நான் என்ன செய்ய வேண்டி வந்தாலும் சரி நான் தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சந்தியா. என்னாச்சு இப்ப பேசுங்க சந்தியா,
ஏன்னா உங்க பதில பொறுத்து தான் என் பதில் இருக்க போதும். இப்ப பேசுங்க, ஏன் பயந்து பின்னாடி போறீங்க? இப்பதான் ஏதோ உரிமையை பத்தி பேசுனீங்க. மனசுல இருக்கிறத சொல்றது மட்டும்தான் புருஷன் முன்னாடிக்கு மத்தியில் இருக்கிற உரிமையா? வேற எதுவுமே இல்லையா? ஒருவேளை அதுக்கு மேல இருந்தா உங்களுக்கு உதவி பண்ணதை என்னோட உரிமை தான் நான் நினைக்கிறேன். இப்ப பதில் சொல்லுங்க சந்தியா, சொல்லுங்க பதில் சொல்லுங்க. என்ன என்னோட உரிமை அதிகாரம் எனக்கு ஏன் கிடைக்கல சத்யா? நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிறது புருஷன் பொண்டாட்டி உறவு சொன்னீங்கல்ல, அப்ப ஏன் இது வரைக்கும் உங்களால இந்த உறவை முழுமையா ஏத்துக்க முடியல? நான் கோபமா இருக்கும் போது என்னை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் நீங்க முயற்சி பண்ணுவீங்க. நான் பட்னியா இருந்தா எனக்காக சாப்பாடு கொண்டு வந்து நான் சாப்பிடணும்னு எதிர்பார்ப்பீங்க. எனக்காக விரதம் இருக்கீங்க, என் குடும்பத்துல அத்தனை பேரும் நீங்க நல்லபடியா பாத்துக்கிறீங்க. இதுல நீங்க செய்யறதுக்கு என்ன காரணம் பதில் சொல்லுங்க. ஏன் உங்களால என்ன ஏத்துக்க முடியல? ஒரு புருஷன் கொடுக்க வேண்டிய உரிமை தரதுக்கு நீங்க ஏன் தயாரா இல்ல? புருஷன் பொண்டாட்டியா இருந்தோம், ஒரே ரூம்ல நம்ம ரெண்டு பேரும் தெரியாத ஆள் மாதிரி தானே இருக்கோம். சரி சந்தியா, இந்த உறவுக்கு நாம ஒரு பேர் வைக்கலாம், நட்பா. நாம நண்பர்களா? அது இல்லையா, வேற பேர் வைக்கணும். நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிறது புருஷன் பொண்டாட்டி உறவு, நாம நண்பர்கள் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? என் வேதனை உங்களுக்கு புரியறதே இல்ல. நமக்குள்ள எந்த உறவும் இல்லைல்ல. புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது இது மட்டும் தானா? புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்கும் மனசளவுல அன்பு மட்டும் போதாதா? அது இல்லைன்னா மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசமே இருக்காதுமா? மனுஷன் வித்தியாசப்படுற ஒரே இடம் மனசுல வச்சிருக்க உண்மையான அன்புனாலதான். என்னங்க நீங்க எனக்கு எந்த கேள்வி கேக்குறீங்களா? இதே கேள்விய அன்னைக்கு அத்தையும் என்கிட்ட கேட்டாங்கல்ல. அன்னைக்கு அத்தை கிட்ட பதில் சொன்னதை நீங்க புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் நம்பிக்கை வைக்கணும் அன்னைக்கு இப்படி எல்லாம் பேசிட்டா நீங்க ஏன் இன்னைக்கு எப்படி பேசுறீங்க நீங்க நான் இதே உறவு தானுங்க இல்லங்க இல்லாம அதே மாதிரி தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அன்னைக்கு நீங்க பதில் சொன்னா அதே கேள்வியே இன்னைக்கு ஏன் நீங்க என்ன பார்த்து கேக்குறீங்க ஆமா, அன்னைக்கு இப்படி பேசினது நான் தான். ஏன்னா அப்ப உங்களை காப்பாத்துறதுக்காக நான் எடுத்த முயற்சி அது. அந்த நேரத்தில் எனக்கு வேற என்ன பொய் சொல்றதுன்னே தெரியல. அம்மா கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக அப்படி சொன்னேன். இல்லைனா 15 நாள் பரீட்சை முடியறதுக்கு முன்னாடி அம்மா உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. உங்களை காப்பாற்றணும் நான் முயற்சி பண்ண சந்தியா, ஆனா என்ன பண்றது? இதே விஷயத்தை மனசுல வச்சுக்கி நீங்க இப்படி இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அது மட்டும் இல்ல, உண்மை எது பொய் எதுன்னு கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல, அது உங்களால ஏத்துக்க கூட முடியல சந்தியா. நமக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை இருக்கு, நம்மளோட மொத்த எதிர்காலமே இருக்கு. நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? வாழ்நாள் பூரா நம்ம ரெண்டு பேரும் இப்படியே இருந்தா போதுமா? வெறும் பேச்சுவார்த்தையில எல்லாம் முடிச்சுக்கலாமா? இதுவரைக்கும் நீங்க பண்ணதே போதும், இனிமே இந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறணும். ஒரு நல்ல மருமகளா, ஒரு நல்ல அண்ணியா, முக்கியமா ஒரு நல்ல மனைவியா நீங்க கூட வாழ்ந்து காட்டணும். எங்க அம்மா சொல்ற மாதிரி தான் இனிமே நீங்க நடந்துக்கணும். அவங்க எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி பண்ணி ஆகணும். இது பாருங்க,
இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட முதலே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இது எனக்கு ஒரு புது வாழ்க்கை, எனக்கு ஒரு புது இடம். இதுக்கேத்த மாதிரி என்னை மாத்திக்க, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்க எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எவ்வளவு டைம் வேணும் உங்களுக்கு? இதுக்கு மேல எவ்வளவு டைம் வேணும் சந்தியா? எங்க சொல்லுங்களேன். நீங்க ஒண்ணு நேத்த முந்தானத்து இந்த வீட்டுக்குள்ள வரல. கல்யாணம் முடிஞ்சு பல மாசம் ஆகுது. நீங்க இந்த டைம் அது இதுன்னு சொல்லி இனிமே எதையுமே தள்ளி போட முடியாது சந்தியா. ஒண்ணு இந்த வீட்ல இருந்து எல்லா உறவு முறைக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்க பாருங்க. அது முடியாதுன்னா சந்தியா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இது சொன்னதே நீங்க தான். நீங்க வீட்டை விட்டு போகும்போது உங்களை விட்டுருக்கணும் நீங்க சொன்னீங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் எல்லாரும் வேதனை பட்டிருப்பாங்க, அப்புறம் சரியா போயிடும் சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி காலப்போக்கில் எல்லாமே சரியா போயிருக்கோம். எல்லாரும் சாதாரணமா மாறிடுவாங்க. அன்னைக்கு இதை நீங்க சொல்லும் போது எனக்கு புரியல சந்தியா, ஆனா இப்பதான் எனக்கு தெளிவா புரியுது. அன்னைக்கே நீங்க போயிருந்தா ரெண்டு பேரும் தனித்தனியா வேற வாழ்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். என்ன இப்போ அன்னைக்கு நடந்த தப்ப இன்னைக்கு சரி பண்ணிடலாம். இதுக்கு மேல நீங்க எடுக்கிறதா முடிவு. இந்த வாட்டி உங்களை தடுக்க மாட்டேன். இப்போ இந்த ஸ்வீட் கடைக்காரனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி ஒரு மிருகத்தை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். யாரையும் வற்புறுத்தி நம்மளோட வாழ வைக்க முடியாது சந்தியா. அதையும் மீறி நாம ஒருத்தரை வற்புறுத்த முயற்சி பண்ணா கடைசியா நமக்கு என்ன கிடைக்கும்? வெறுப்பு, கோபம், வேதனை, இது மட்டும்தான் இருக்கும். நீங்க என்ன முடிவு நினைச்சாலும் எடுக்கலாம். உங்க மனசுல என்ன படுதோ அதை செய்யுங்க. முடிவெடுங்க சந்தியா, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க.